Welcome back to Miracle Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸசைஸ் 1.7 ல थर्ड क्वेश्चन பை யூசிங் காஸ் அண்ட் எலிமினேஷன் மெத்தட் பேலன்ஸ் தி கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன். சோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இந்த டம்ஸ் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணனும். இதல பாத்தீங்கன்னா C ஓட வேல்யூஸ் தட் இஸ் C னா கார்பன், கார்பன் வந்து 2 இருக்கு பட் ஈக்குவல் டு தி ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு 1 இருக்கு. சோ இது ரெண்டுமே வேரியேஷன் ஆகுது. கார்பனே வந்து அங்க ரெண்டுமே என்ன செய்யல ஈக்குவலா இல்ல. சோ அததான் இங்க மென்ஷன் பண்றாங்க பேலன்ஸ் தி கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ்ல நான் வந்து லெட் x1 அண்ட் x2 x3 x4ங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறேன். ஒவ்வொரு டேர்முக்கும் நான் ஒவ்வொரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். தட் இஸ் x1 c2 h6 பிளஸ் இந்த டேர்ம்ஸ்ல x2 o2 is equal to இந்த டேர்ம்ஸ் நமக்கு என்ன வரும்னா x3 h2o plus x4 co2. ஓகேவா, இந்த ஈக்குவேஷனை நான் ஒவ்வொரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஓகேவா, இப்போ நான் இந்த ஈக்குவேஷன்ஸ் நான் என்ன பண்றேன்னா கன்சிடர் நான் வந்து ஒவ்வொரு டேர்ம்ஸ் அதாவது இது சிங்கிறது கார்பன் தட் இஸ் கார்பன், நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அண்டு ஒரே ஒரு கார்பன் இருக்கு X4, ஓகேவா? இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது பிளஸ் X4 இந்த சைடு வரும்போது 2X1 மைனஸ் X4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கார்பன் ஈக்குவேஷன் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் ஈக்குவேஷன். ஹைட்ரஜன் ஈக்குவேஷன் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு 6, அப்போ தட் இஸ் 6X1. இங்கே ஹைட்ரஜன் இருக்கா இல்லை தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஹைட்ரஜன் இருக்கா 2 ஹைட்ரஜன் இருக்கு தட் இஸ் 2X3. ஓகேவா, இப்போ இந்த டேர்ம்ஸை நான் 2 டிவைட் பண்ணுறேன். நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கு 3X1 இஸ் ஈக்குவல் டு X3. இப்போ நான் அந்த x3 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது 3x1 மைனஸ் x3 ஈக்குவல் டு 0. இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் அண்ட் தென் இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் ஓங்கிற ஈக்குவேஷன் எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்கு 2, அப்போ தட் இஸ் 2x2. இங்கே ஆக்சிஜன் இருக்கா இருக்கு 1 இருக்கு தட் இஸ் ஈக்குவல் டு x3. இங்கே ஆக்சிஜன் இருக்கா 2 இருக்கு அப்போ 2x4. ஓகேவா, ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது 2x2 மைனஸ் x3 மைனஸ் 2x4 இஸ் ஈக்குவல் டு 0. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் வச்சு காசியன் எலிமினேஷன் மெத்தட் படி காசியன் எலிமினேஷன் தான் டைரக்டா என்ன எழுதிடலாம் ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் டைரக்டாவே ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் அண்ட் தென் பிங்கிற மேட்ரிக்ஸ் அண்ட் தென் எக்ஸுங்கிற ஏ ஸ்லாஷ் பி இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் இன்க்ளூட் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே x1 x2 x3 x4ஓட கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் 2 x1ஓட கோஎஃபிஷியன்ட் 2 x2ஓட கோஎஃபிஷியன்ட் இல்லை x3ஓட கோஎஃபிஷியன்ட் இல்லை x4ஓட கோஎஃபிஷியன்ட் -1 ஸ்லாஷ் இங்கே 0. ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் x1ஓட கோஎஃபிஷியன்ட் 3 x2ஓட கோஎஃபிஷியன்ட் இல்லை 0 x3ஓட கோஎஃபிஷியன்ட் -1 x4ஓட கோஎஃபிஷியன்ட் இல்லை அண்ட் தென் பிங்கிற மேட்ரிக்ஸ் 0. ஸோ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதான் பிங்கிற மேட்ரிக்ஸ். இப்போ x1ஓட கோஎஃபிஷியன்ட் இல்லை அண்ட் தென் x2ஓட கோஎஃபிஷியன்ட் -1 x3ஓட கோஎஃபிஷியன்ட் -2 x4ஓட கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்னது 0 0. ஓகேவா, x2ஓட கோஎஃபிஷியன்ட் -2 x3ஓட கோஎஃபிஷியன்ட் -1 அண்ட் தென் x4ஓட கோஎஃபிஷியன்ட் -2. ஓகேவா, -2 -1 -2. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எந்த எலமெண்ட் 0 மாற்ற போறோம் இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட் நான் ஃபர்ஸ்ட் எந்த எலமெண்ட் 0 மாற்ற போறேன் இந்த எலமெண்ட் 0 மாற்ற போறேன். ஓகேவா, இது எந்த ரோ செகண்ட் ரோ தட் இஸ் R2 implies R2. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அப்ப ஃபர்ஸ்ட் ரோவோட கம்பேர் பண்ணனும். அப்ப நான் R2-ஐயும் R1-ஐயும் கம்பேர் பண்றேன். இங்க ரெண்டுமே என்னென்ன நம்பர் வேற வேற நம்பர். அப்ப என்ன பண்ணனும் இந்த 3-ஐ வச்சு 2-ஐயும் இந்த 2 வச்சு 3-ஐயும் தட் இஸ் அப்போ என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 2 வச்சு R2-ஐயும் 3 வச்சு R1-ஐயும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் என்ன செய்யணும் சப்ராக்ஷன் பண்ணணும்.
ஓகேவா இப்போ நாம வந்து மல்டிப்ளை பண்ணப் போறோம் r 2 by 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 2 சார் என்ன கிடைக்கும் 6 இங்க 0 இங்க என்ன கிடைக்கும் minus 2 இங்க என்ன கிடைக்கும் 0 இப்போ r 1 என்னால மல்டிப்ளை பண்ணனும் minus 3 அப்ப இங்க என்ன கிடைக்கும் minus 6 0 0 நெக்ஸ்ட் இங்க மல்டிப்ளை பண்ணா plus 3 இப்போ ஆட் பண்ணி எழுதுங்க ரெண்டு சைடுல ஃபர்ஸ்ட் ரோ ஃபிக்ஸ்ட் 2 0 0 minus 1 slash 0 and then second row நமக்கு என்ன கிடைக்கும் 6 minus 6 என்ன ஆயிடும் 0 0 plus 0 0 minus 2 and then 3 இங்க என்னது 0 and then third row நமக்கு fixed third row என்ன இருக்கு 0 minus 2 minus 1 minus 2 0 இப்போ இந்த டம்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க ஓகேவா சோ இந்த டம்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க ஏனா கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கு ஓகே டெலீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு ரோவை நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன் ஏனா இந்த எலமெண்ட் ஜீரோவா மாறணும் அப்ப இந்த ரெண்டு ரோவை நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன் இந்த ரோவை r2ங்கற ரோவையும் r3ங்கற ரோவையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 2 0 0 minus 1 slash 0 0 minus 2 minus 1 minus 2 0 0 0 minus 2 3 0 ஓகேவா இப்போ இது என்ன ஃபார்மட் வந்துருச்சு எக்கோலன் ஃபார்ம் கிடைச்சிருச்சு அப்ப இங்க என்ன எழுதணும் this matrix is in the echelon form okay va so echelon form kadachiruchu so next enna pananum nammalku edoda values kandupidikanum x1 x2 x3 da find pananum so ipo idu direct ah nam equation ah split panniringa okay va so inda terms la irukatum kadaisi use aagum so inda terms nam equation ah split pananum endha terms equation ah split pananum inda terms கடைசியா கண்டுபிடிச்ச அந்த மேட்ரிக்ஸ் அப்ப என்ன கிடைக்கும் 2 x1 minus x4 is equal to 0 செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் minus 2 x1 sorry minus 2 x2 minus x3 minus x4 is equal to 0 and then third row நம்மளுக்கு sorry இங்க plus 2 கிடைக்கும் நினைக்கிறேன் plus 2 சோ இந்த இடத்துல வந்து பிளஸ் டூ வரும் சோ அது ஒரு சின்ன சேஞ்சஸ் மாத்திக்கணுங்க அப்ப டூ எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஃபோர் ஓகேவா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தேர்ட் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் டூ எக்ஸ் த்ரீ பிளஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு ஃபோர் வேரியபிள்ஸ் இருக்கு ஆனா எத்தனை ஈக்குவேஷன் வந்திருக்கு த்ரீ தான் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாலாவது எக்ஸ் ஃபோருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டி ஏன்னா மொத்தம் 3 வேரியபிள் இருந்தா 3 ஈக்குவேஷன் ஆனா இங்க क्वेश्चनல என்ன இருக்கு 4 வேரியபிள் இருக்கு அப்ப 4 ஈக்குவேஷன் வரணும் நானாவது ஈக்குவேஷன் வர x4 = t இப்போ இந்த x4 = t ன்னு இதல சப்ஸ்டிட்யூஷன் பண்ணுங்க அப்ப என்ன வரும் minus 2 x3 plus 3 x4 is equal to 0 சோ x4 க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூஷன் பண்ணனும் t அப்ப minus 2 x3 is equal to minus 3t அப்ப x3 is equal to minus 3t divided by minus 2 minus minus cancel ஆயிடும் that is x3 is equal to 3t divided by 2 okay va x3 oda values nam enna kandupidichirukom 3t divided by 2 ipo nama third second equation la substitution kodukom 2x2 and the terms la nama x2 oda values x3 oda values and x4 oda values nama substitution kodukom so in the terms la nama substitution kodukka porom right so ipo x3 oda values la substitution kodutha namakku enna kedaikum 2x2 minus x3 ku badala nama enna substitution kodukka porom 3t divided by 2 minus 2 x4 க்கு பதிலா t is equal to 0 ஓகேவா இப்போ இந்த ரெண்டு டம்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க அப்ப 2x2 is equal to plus 3t divided by 2 plus 2t இத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 2x2 is equal to கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 4 4 plus 3 7t divided by 2 ஓகேவா அப்ப x2 is equal to இந்த டம்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது 70 divided by 2 into 2 னு வரும் so that is 70 divided by என்ன கிடைக்கும் அப்படினா 4 ஓகேவா ரைட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணப் போறோம் அப்படினா x1 ஓட வேல்யூஸ் that is first equation எடுத்துக்கோங்க 2x1 minus x4 க்கு பதிலா t is equal to 0 that is 2x1 is equal to t x1 is equal to t divided by 2 ஓகேவா இப்போ நீங்க क्वेश्चनல பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா இருக்கும் சோ இந்த क्वेश्चनல x4 க்கு பதிலா என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்கணும் சோ அதுதான் மெயின் ஓகேவா இப்போ x1 x2 x3 x4 சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்தாச்சு இப்போ டிவைட்ல பாத்தீங்கன்னா இந்த டம்ஸ்ல டிவைடட் பை என்ன இருக்கு 2 இருக்கு இந்த டம்ஸ்ல டிவைடட் பை என்ன இருக்கு 4 இருக்கு இந்த டம்ஸ்ல டிவைடட் பை என்ன இருக்கு 2
அப்போ நீங்க இந்த 2 க்கும் 4 க்கும் டிவைடர் பாத்தீங்கன்னா 2 ம் 4 ம் தான் இருக்கு. அந்த டம் டிவைட்ல உள்ள டம் கேன்சல் ஆகும் அப்படினா இந்த பெரிய நம்பர் என்னது 4 தான். அப்போ 4 நம்பரால கேன்சல் ஆற மாதிரி ஒரு நம்பரை நம்ம சாய்ஸ் பண்ணனும். இப்போ நீங்க 2 எடுத்தீங்க அப்படினா 2 2 இது கேன்சல் ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும். இது கேன்சல் ஆகுமா வராது? இதுல வந்து 2 டிவைட்ல இருக்கும். அப்ப நான் வந்து t க்கு பதிலா என்ன சப்ஸ்டிடியூஷன் கொடுத்தா இந்த டினாமினேட்டர் எல்லாமே கேன்சல் ஆகும் அப்படினா 4 ங்கற நம்பர் தான். சரியா? when நான் t க்கு பதிலா என்ன சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கறேன்னா 4 ன் சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கறேன். ஓகேவா? அப்ப x1 ஓட வேல்யூஸ் என்ன கிடைக்கும்? இங்க 4 சப்ஸ்டிடியூஷன் கொடுத்தா 4 டிவைடட் பை 2 4 டிவைடட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 2. அப்ப x1 ஓட வேல்யூஸ் என்ன கிடைக்கும்? 2. அண்ட் தென் x2 ஓட வேல்யூஸ் என்ன கிடைக்கும்? x2 க்கு பதிலா 70 டிவைடட் பை 4 தட் இஸ் 7 t க்கு பதிலா 4 டிவைடட் பை 4 4 4 கேன்சல் ஆயிடும் தட் இஸ் 7. ஓகேவா? அண்ட் தென் x3 x3 க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கும்? 3t டிவைடட் பை 2 ஆ 3 t க்கு பதிலா என்னது 4 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 3 2 சார் என்னது 6. அண்ட் தென் x4 க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் கொடுக்கறோம்? t தான். t க்கு பதிலா என்னது 4. இப்போ நம்ம இந்த டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ கடைசியா நம்ம இந்த லெட் கண்டிஷன் எடுத்தனா அதுல சப்ஸ்டிட்யூட் கொடுக்கணும். x1 க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் கொடுத்தோம்? 2 c2 h6 plus x2 க்கு பதிலா என்ன எடுத்துறோம்? 7 x2 o2 skews. x3 க்கு பதிலா நமக்கு என்ன எடுக்கணும்? 6. அப்ப 6 h2o plus x4 க்கு பதிலா என்னது? 4 c o2. இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுதா பாருங்க. இப்போ c எத்தனை இருக்கு? 4 இருக்கு. இங்கேயும் c எத்தனை இருக்கு? 4 இருக்கு. ஓகே, பேலன்ஸ் ஆயிடுச்சு. h வந்து இங்க என்ன இருக்கு? 2 6 ஆர் என்னது? 12. இங்க h 12, இங்க என்ன கிடைக்கும்? h 2 6 ஆர் 12. சோ இது பேலன்ஸ் ஆயிடுச்சு. o என்ன இருக்கு? இங்க 2 7 ஆர் 14. o வந்து 14 இருக்கு. இங்க 6 6 o இருக்கு. இங்க 4 2 ஆர் 8. அப்ப 8 plus 6 எவ்வளவு? 14. சோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. சோ பேலன்ஸ் வந்து இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே गाइस, थैंक यू.